அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்துக்காட்டு 6.15 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 6.16 பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு 6.16 பாருங்கள். 6, -7, 0, 16, -19, -4, 0, -3, -6, 2, -5, 10 என்ற 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் என நிரூபுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்மளுக்கு 3 புள்ளி கொடுத்துருப்பாங்க. இது அதாவது 3 வெக்டர் இருக்கும், அதை 3 புள்ளியாக எடுத்து அதை ஒரு தள வெக்டர் அப்படின்னு நிரூபுவோம். இங்கே 4 புள்ளி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ 4 புள்ளி இருக்குது, நம்ம இதை 3 புள்ளியாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 6i·-7j +0k இதுதான் ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது அதே போல் பார்த்திங்கன்னா 16i·-19j -4k. இப்போ அதே போல் 3வது 0i·, +3j, -6k. அடுத்து ஃபைனல் 2i·, -5j, +10k. இப்போது இந்த 4 இது கிடச்சிருச்சு, இதை நம்ம 3ஆக மாற்றணும். ஸோ எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உள்ளதை OA·, அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்டு உள்ளதை OB·, தேர்டு உள்ளதை OC·, ஃபோர்த்து உள்ளதை OD·. இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2வதுலேருந்து முதல் இதை கழிக்கணும், அடுத்தது இந்த 3வதுலேருந்து 2வதை கழிக்கணும், அடுத்தது இந்த 4வதுலேருந்து 3வதை கழிக்கணும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இதை கழிச்சிருவீங்க, இதுலேருந்து இதை, இதுலேருந்து இதை. இப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 இது கிடைக்குமா? அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு இந்த 3ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. அப்போது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போது 4 புள்ளி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 புள்ளியை இப்படி நீங்கள் 4 தான் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 4 இதை வச்சிங்கன்னா, இப்போது இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், பி சி டி இப்படி வச்சுக்கோங்க. இங்கே தான் ஓ இருக்குது. அப்போ ஓஏ ஓபி ஓசி ஓடி, அப்போது ஓ தான் நம்மளுக்கு மையம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த புள்ளியை ஒரு தள வெக்டர் அப்படின்னு எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு புள்ளியை மெயினாக எடுத்துக்கணும், அதுலேருந்து இன்னொன்றுக்கு அப்படின்னு சொல்லி தான் 3 புள்ளி கண்டுபிடிக்கணும். இப்போது ஏவை நீங்கள் மெயினாக எடுத்திங்கன்னா ஏபி ஏசி ஏடி அப்படி 3 கண்டுபிடிக்கணும். பி எடுத்தீங்கன்னா பிசி பிடி பிஏ அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஏவே எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும், ஏசி வெக்டர் கண்டுபிடிக்கணும், ஏடி வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போது ஏபி, அப்போது பி தான் ரெண்டாவது இருக்குது. ஸோ ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அடுத்து ஏசி, சி தான் ரெண்டாவது இருக்குது. அப்போது சி ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இங்கே அதே போல் ஏடி, டி ரெண்டாக இருக்குது. அப்போது ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ இப்போது நம்ம இந்த 3 கண்டுபிடிக்க போகிறோம், இதை வச்சு தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், ஓபி எழுதியாச்சு, மைனஸ் ஓஏ எழுதியாச்சு. இப்போது 16i·, -19j, -4k. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொடுத்து பெருக்க போகிறோம். அப்போது -6i·, -7j. இது 0 தான். ஸோ அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ 16லேருந்து 6 கழிக்கணும், அப்போ மிச்சம் 10i·. நெக்ஸ்ட்டு -19லேருந்து 7 கூட்டணும், அப்போ என்ன வரும், -12j, மிச்சம் -4k அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு ஏபி வெக்டார். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு புள்ளியாக கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இங்கே அதே போல் தான் ஏசி வெக்டார். ஸோ ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இப்போ ஓசி எழுதியாச்சு, ஓ எழுதியாச்சு. இப்போ மைனஸ் எப்பயும் போல் உள்ளே கொடுத்து போயிருக்கணும். ஸோ அப்போ இங்கே 0i தான். ஸோ விட்டுடலாம். 3j, -6k. இங்கே மைனஸ் உள்ளே போய் போயிருக்கும் போல் -6i·ஆக மாறுது. அதே போல் மைனஸ் இன்னும் மைனஸ் +7j·ஆக மாறுது. ஸோ இப்போது இங்கே என்ன வரப்போ, i·1 தான் இருக்குது. ஸோ -6i·, 3j-லேருந்து 7j கூட்டுறோம். ஸோ 10j -6k. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏசி வெக்டார். ஸோ இப்போது செகண்ட் இது கிடச்சிருச்சு. இப்போது தேர்டு பார்க்கலாம். ஸோ இங்கே அதே போல் ஏடி வெக்டார். ஸோ ஓடி வெக்டார் -OA வெக்டார். ஸோ இங்கே இந்த மைனஸை எப்பயும் போல் உள்ளே கொடுத்து போயிருக்குனிங்கன்னா
ஃபஸ்ட்டு 2i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 10k கேப் இது வரைக்கும் வந்துடும். ஸோ அந்த மைனஸ் உள்ள கொடுத்து பெருமா மைனஸ் 6i கேப் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7j கேப் இது வரைக்கும் வந்துடும். இப்போது 2i லேருந்து 6i-ஐ கழிக்கணும். ஸோ மிச்சம் நம்மளுக்கு மைனஸ் 4i கிடைக்கும், ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது. அடுத்து மைனஸ் 5 ப்ளஸ் 7, ஸோ ப்ளஸ் 2j-ன்னு கிடைக்கும். அடுத்து ஃபைனலாக ப்ளஸ் 10k, இதுதான் நம்மளுக்கு ஏடி வெக்டர். ஸோ இந்த மூணு இது நம்மளுக்கு கிடைச்சாலே போதும். என்னென்னது ஏபி, ஏசி அண்ட் ஏடி. இப்போது இந்த மூணை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஒரு தலை வெக்டர்னு நிரூபணும். ஸோ இந்த மூணுக்கும் மாடுலஸ் எடுத்தால் நம்மளுக்கு 0 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 போடக்கூடாது. ஸோ அப்போது நம்ம அந்த மூணை எழுதிக்கலாம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 - 12 - 4. ஸோ இது அப்படியே எழுத போகிறோம், 10 - 12 - 4. அதே போல் இங்கே 2 - 6 - 10 - 6. ஸோ இதை எழுதிக்கலாம், -6 - 10 - 6. 3 - -4 - 2 - 10. அதே போல் -4 - 2 - 10. ஓகேவா, இப்போ இந்த மூணு எழுதியாச்சு. இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த 10 அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஒன்று என்ன போடணும் அப்படின்னா, இப்படி மறைச்சாச்சு. இப்போ 100 - அப்போது 100 - 12 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -12 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து -ஆஃப் இங்கே -12. ஸோ இப்போது இப்படி மறைக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், -6 - -10 பெருக்கிறோம். அப்போ -60, -60 கழித்தல் -4 - 6, -6 - +6, 6 - 24. இப்போ அடுத்தது ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது, -4. இப்போது அடுத்து அதே போல் தான். இப்போ இந்த -4 இப்படி மறைச்சோம், இங்கே மேலே இப்படி மறைக்கிறோம். -6 - 2, அப்போது 6 - 12 -12 கழித்தல். அடுத்து 40 - 40 மைனஸ் இருக்காங்க, -40. ஸோ ப்ராக்கெட் போட்டு -40 போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 10 - 100 இருக்குது, -12 - 12. இங்கே அதே போல் -12 - 12, -60 - -24 ரெண்டுமே ஒரே குறி. ஸோ கூட்டிடலாம், -84. அடுத்து இங்கே -4, அதே போல் தான் -12 - -40. ஸோ இந்த ஸ்டெப்பு அதே போல் தான், 10 - 100 + 12 - 112. அடுத்து இங்கே +(-)-12 - 84 இதை தான் நம்ம பெருக்கி போடணும். ஸோ பெருக்குனா 1008 கிடைக்குது. அடுத்து -4 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே -12 + 40. ஸோ இங்கே கழிக்கும் போதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 28 கிடைக்குது. ஸோ 10 - 112 அப்போனா 1120 கழித்தல் 1008 கிடைக்குது. அப்போது இங்கே என்ன இருக்குது, -4 - 28, அது எத்தனை வருது அப்படின்னா 112 கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், 1120 ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. ஸோ கூட்டி அதே குறி போட்டோன்னா இதுவும் 1120. ஸோ கழிக்கும் போதில் நம்மளுக்கு 0 கிடைக்குது. ஸோ ஒரு தலை வெக்டர் என நிறுவப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு, பட் இருந்தாலும் 5 மார்க்கில் கேட்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.